ஹாய் ஹலோ மை டியர் சலகுட்டீஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆண்கள் இருந்தாலும் ஆண்களை பற்றி அவங்களுக்கே தெரியாத சில வியப்பூட்டு உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், ஒரு ஆண் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டுக்கு 259 மணி நேரம் மட்டுமே சைட்டடிக்க செலவு பண்ணுறாங்க. நம்பர் டூ, ஒரு ஆண் சராசரியாக ஒரு நாளைக்கு தன்னுடன் வேலை செய்பவர்கள், முதலாளி மற்றும் நண்பர்கள் என 6 முறை பொய் சொல்கிறான் என்பது 20th Century Fox என்ற ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நம்பர் த்ரீ, ஒரு ஆண் தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தன்னுடைய மீசை தாடையை ஷேவ் செய்யவே செலவிடுகிறான். நம்பர் ஃபோர், சாதாரணமாக முடி இருக்கிற ஆண்களை விட மொட்டையடித்த அல்லது முடியில்லாத ஆண்கள் 13% வலிமை உள்ளவர்களாக இருக்காங்க. இதுக்கு காரணம், முடி இல்லாதவங்க மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க. இதனால தான் புத்த துறவிகள் எல்லாருமே மொட்டையடித்து காணப்படுறாங்க. நம்பர் ஃபைவ், 2020 சீனாவில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆண்களுக்கு திருமணம் செய்ய பெண்களே இல்லையாம். நம்பர் சிக்ஸ், இந்த விஷயத்தை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, இப்போ பொண்ணுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹீல்ஸ் செப்பலை 1600 மன்னர்களுக்காகவும் போர் வீரர்களுக்காகவும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதிரி நாட்டு மக்கள் சண்டைக்கு வரும்போது வீரர்களும் மன்னர்களும் சற்று உயரமாக தெரிவதற்காக தான் இந்த ஹீல்ஸ் செப்பலை ஆண்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் செவன், இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஆண்கள் தென்கொரிய நாட்டு ஆண்கள் தான். எப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த தென்கொரிய நாட்டு ஆண்கள் பெண்களை போலவே லிப்ஸ்டிக்கும் ஃபேஸ் க்ரீமும் யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் எயிட், பெரும்பாலான ஆண்களுக்கு கனவுகள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சுனாமி, பேரழிவு, பூகம்பம் இந்த மாதிரி தான் வருமா. ஆனால் ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய காதலிக்கிட்ட நீ தான் என் கனவுல வந்தேன்னு பொய் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களை பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு. நம்பர் நைன், இந்த விஷயம் கேட்கவே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் 5 முதல் 6 வரை ஒரு கேர்ள் பேபி மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற குரோமோசோம் மாற்றத்தினால தான் அவங்க ஒரு ஆண் பேபியாக மாறுறாங்க. நம்பர் டென், நேர்மையற்ற ஆண்களின் ஐக்யூவை விட நேர்மையான ஆண்களின் ஐக்யூ அதிகம் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.